உக்ரைன் ராணுவம் அதிரடி. புடினின் கைகளால் விருது பெற்ற ரஷ்ய தளபதி மரணம். உக்ரைன் பெண் படையினர் அதிரடி தாக்குதல். தகர்த்தறியப்பட்ட ரஷ்ய தாங்கிகள். எங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்தால் சர்வதேசத்தை மிரட்டுகிறார் புடின். ரஷ்யாவிற்கு தோல்வி நிச்சயம். கனடா பிரதமர் அறிவிப்பு. சூடு பிடிக்கும் போர்க்களம். உக்ரைன் படைக்கு அமெரிக்கா வழங்கிய நவீன ரக ஏவுகணை. உக்ரைன் தலைநகரை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய படையினரின் முக்கிய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். உக்ரைன் தலைநகர் கேவுக்கு அருகிலுள்ள ப்ரோவரி மாவட்டத்தில் நடைபெற்ற சண்டையிலேயே ரஷ்யாவின் தாங்கி படைப்பிரிவின் தளபதி ஆண்ட்ரி யாகரோவ் கொல்லப்பட்டதாக உக்ரைனில் உள்ள செய்தி நிறுவனம் நெக்ஸ்ட்ரா தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் ஆயுதப்படையால் கொல்லப்பட்ட ரஷ்ய தளபதி ஆண்ட்ரி யாகரோவ் கடந்த 2016 ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புடினின் கைகளால் ஆர்டர் ஆஃப் கரேஜ் என்ற விருதை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது படையெடுத்துள்ள ரஷ்ய ராணுவத்தினருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்றனர் உக்ரைன் பெண்கள் படையணி. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இன்றுடன் 15 நாட்கள் ஆகிறது. தலைநகர் கேவை கைப்பற்ற ரஷ்ய படைகள் பகீரத பிரயத்தனம் செய்து வருகின்றனர். எனினும் உக்ரைன் படையினரின் கடும் எதிர்த்தாக்குதலால் இந்த முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் கேவின் போராடியங்கா பகுதிக்குள் நுழைய முயன்ற ரஷ்ய தாங்கிகளை உக்ரைன் பெண்கள் பாதுகாப்பு படை ஓட ஓட தகர்த்தறிந்து அதிரடி காட்டியுள்ளது. இது குறித்த வீடியோ உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. பீரங்கிகள் மூலம் உக்ரைனின் தாடி வைத்த பெண்கள் எதிரி நாட்டின் தாங்கிகளை நகை வேலைப்பாடு செய்வது போல் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் என்ற கருத்தையும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று அதிகாலை மற்றும் ஒரு பகுதிக்குள் நுழைந்த ரஷ்ய தாங்கியையும் உக்ரைன் படையினர் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் மூலம் அபாரமாக தகர்த்தறிந்துள்ளனர். உக்ரைன் படைக்கு அமெரிக்கா FIM-92A எனப்படும் ஸ்டின்ஜெர் மிசைல் ஆயுதங்களை வழங்கி உதவியுள்ளது. அதிக சக்திமிக்க இந்த ஆயுதங்கள் வான்படைகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவையாகும். FIM-92A எனப்படும் ஸ்டின்ஜெர் மிசைல் போர் ஆயுதங்கள் தோள்களில் சுமந்து சென்று வான்வழி போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கி அளிக்கும் ஆயுதங்களாகும். இவற்றை பயன்படுத்தி தரையில் இருந்து கொண்டே எளிதாக வானில் தாழ்வாக பறக்கும் எதிரி விமானங்களை தாக்கலாம். 15 கிலோ எடை கொண்ட இந்த ஆயுதத்தை தோளில் சுமந்து கொண்டு உபயோகப்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனுள் இருக்கும் சென்சார் வானில் பறக்கும் விமானங்களை அதன் வெப்பத்தை கொண்டு அறிந்து பின் துல்லியமாக குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவையாகும். 1.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆயுதம் ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு அதிக வேகமாக பயணிக்கும் திறன் கொண்டது. மேலும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து தாக்கும் திறன் கொண்டது. அதனை ஏவியவுடன் வீரர்கள் வேறு பகுதிக்கு உடனடியாக சென்று தாக்குதலை தொடரலாம். அமெரிக்கா வழங்கியுள்ள ஸ்டின்ஜெர் மிசைல் ஆயுதங்களை பயன்படுத்தி இதுவரை 280 ரஷ்ய ராணுவ தளபாட வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்கக்கூடும் என ரஷ்ய அதிபர் புடின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் மீது போரை தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு நாடுகளும் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் பன்னாட்டு நிறுவனங்கள் பல ரஷ்யாவில் தங்களின் வர்த்தகம் மற்றும் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. இதுகுறித்து புடின் காணொலி மூலம் நடத்தப்பட்ட அரசாங்க கூட்டத்தில் ரஷ்யா மற்றும் பொலராஸ் நாடுகள் உலக அளவில் அதிகளவு கனிம உரங்களை உற்பத்தி செய்து வருகின்றோம். எங்கள் பொருட்களை வாங்குவதற்கான நிதி மற்றும் தளபாடங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து சிக்கல்களை உருவாக்கினால் அதன் விலைகள் உயரும். இது இறுதி தயாரிப்பான உணவுப் பொருட்களை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தாக்குதலை நடத்தி கடும் சேதங்களை ஏற்படுத்தி வரும் ரஷ்யாவிற்கு போரில் தோல்வி நிச்சயம் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான போர் தொடர்ந்து 15 நாளாக நீடித்து வருகிறது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீரர்கள் என பலர் உயிரிழந்து உள்ளனர். போரை முன்னிட்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் உக்ரைனில் இருந்து பாதுகாப்பு தேடி வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யா தோல்வியடையும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜஸ்டின் ரூடோ இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்காக போரை தொடங்கிய பயங்கரமான தவறை செய்துள்ளார். இந்த போரில் அவர் தோல்வி அடைவார். தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்க உக்ரைனிய மக்களின் மூர்க்கத்தனமும் வலிமையும் உறுதியும் நம் அனைவரையும் ஊக்குவிக்கிறது என்றார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.